ஹைடெக் ஐஎஸ்எம் சார்பா புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேம்ல லெசன் ஒன் மற்றும் லெசன் டூக்கு ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதே போல இன்னைக்கு நம்ம லெசன் த்ரீ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நீங்க லெசன் ஒன் மற்றும் லெசன் டூ பார்க்கலன்னா வீடியோஸ் வந்து நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனல் இருக்கு, அதை நீங்க பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேம்ல லெசன் த்ரீக்கான புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோ போகலாம் தாங்க. ஸோ இந்த லெசன் த்ரீ என்ன பாடம்னா சிந்து சமவெளி நாகரிகம் பாருங்க. ஸோ இது சிந்து சமவெளி நாகரிகம் இதுதான் இந்த பாடம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய்யவும். இதுல ஃபர்ஸ்ட், சிந்து சமவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து நாய மக்கள் அறிந்திருந்த உலோகம் மேலே தெரியும். சோ நம்ம காலங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கற்காலம் நமக்கு ஆரம்பிக்கிறத பார்த்தோம். ஒன்று கற்காலம். சோ கற்காலத்துக்கு அப்புறம் கற்காலத்துல ஒண்ணு இருக்கு, ஒண்ணு பழைய கற்காலம் இருக்கு, அதுக்கப்புறம் புதிய கற்காலம் நமக்கு இருக்கு, அதுக்கடுத்து உலோகங்களின் பயன்பாடுங்கிறது தெரிய வருது. சோ உலோகம், உலோகத்தை பொறுத்தவரை செம்பு காலம், அதுக்கடுத்து என்ன வருது, இரும்பு காலம் வருது. இரும்பு காலம், இதுல பழைய காலம் என்பது என்ன? பழைய கற்காலம், பழைய கற்காலம் என்பது பொது ஆண்டிற்கு முன்னால, ஒரு 10,000 ஆண்டிற்கு முன்னால பழைய கற்காலம் நம்ம சொல்றோம். புதிய கற்காலம் என்பது பொது ஆண்டிற்கு முன்னால 10,000 ஆரம்பிச்சு 4,000 வரைக்கு புதிய கற்காலம் நம்ம சொல்றோம். அது செம்பு காலம், செம்பு காலம் என்பது பொது ஆண்டிற்கு முன்னால 3,000 ஆரம்பிச்சு ஒரு 1,500 வரைக்கும் செம்பு காலம் நம்ம சொல்றோம். அடுத்து இரும்பு காலம், பொது ஆண்டிற்கு முன்னால 1,500 to 1,600 வரைக்கும் இரும்பு காலம் நம்ம சொல்றோம். இதுல சிந்து சமய நாகரிக மக்கள் எந்த காலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு நம்ம பார்த்தா செம்பு காலத்தை சார்ந்தவங்க. செம்பு காலம் ஒரு 3,300 ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றிய ஒரு நாகரிகம். சோ செம்பு காலத்தை அவங்க சார்ந்தவங்க. அப்ப அவங்க இரும்பின் பயன்பாடு தெரியும். சிந்து சமய நாகரிக மக்களுக்கு தெரிந்த உலோகம் எப்படின்னு கேட்டா செம்பு. சிந்து சமய நாகரிக மக்களுக்கு தெரியாத உலோகம் அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்க இரும்பின் பயன்பாடு சிந்து சமய நாகரிக மக்களுக்கு தெரியாது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, எந்த உலோகம், என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு நம்ம பார்த்தா, ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க, என்னன்னா அவங்க செம்பை பத்தி தெரியும், வெண்கலத்தை பத்தி தெரியும், வெள்ளியை பத்தி தெரியும், தங்கத்தை பத்தி தெரியும். செம்பு, செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கத்தை பத்தி தெரியும். இந்த இந்த உலோகங்களை பத்தியான தெரியும். அவனவங்க தெரியாத உலோகம் இரும்பின் பயன்பாடு அவங்க தெரியாது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாங்க செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்ததுன்னு கேள்வி கேட்டுறாங்க. பழைய கற்காலமா, இடைக்கற்காலமா, புதிய கற்காலமா, உலோக காலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து என்ன காலம் சார்ந்தது? உலோக காலத்தை சார்ந்தது. எந்த காலம்? உலோக காலம். சரியா, செம்பு காலத்துல சார்ந்தது, உலோக காலத்தை சார்ந்தது ஆன்சர்ங்க, டி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின், ஆற்றங்கரைகள் பாருங்க. சோ ஆற்றங்கரைகள் நாகரிகத்தின் தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன? இப்போ ஆற்றங்கரைகள் வந்து பாருங்க, நாகரிகத்தின் நாகரிக தொட்டில்கள் என்ன அழைக்கப்படுது? எல்லாமே ஆற்றங்கரை சொல்லாமே ஒண்ணு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இது என்ன? ஒண்ணு, மண் மிகவும் வளமானதா, இல்ல சீரான காலநிலை நிலவுவதனாலயா, அப்படி இல்ல போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறதுனாலயா, அல்லது பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையோரங்கள்ல தோன்றியதுனாலயா? அப்போ ஆற்றங்கரைகள் நாகரிகம் தொட்டி என்று அழைக்கப்படுற காரணம், இதுக்கு ஆன்சர் டி ஆன்சர் சரியா. சோ என்னன்னா, பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியது. எக்ஸாம்பிள், உலகத்துல மிக பழமையான நாகரிகம் சொல்றோம். சோ உலகத்துல மிக பழமையான நாகரிகம் நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம்? உலகத்துல மிக பழமையான நாகரிகம் சொல்லி மெசபடோமியா நாகரிகத்தை நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? மெசபடோமியா. இந்த மெசபடோமியா நாகரிகம் தான் உலகத்துல மிக பழமையான நாகரிகம்.
சரியா? சோ இந்த மெசபடோமிக் நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா யூப்ரடிஸ் மற்றும் டைகிரிஸ் நதிக்கரை ஓரமாக தோன்றுச்சு. அது மட்டும் இல்லாம மெசபடோமிக் நாகரிகம் மட்டும் இல்லாம இந்திய தூரம் சிந்திச்ச மொழி நாகரிகம் சோ சிந்துக்கரை ஓரமா தோன்றுச்சு. அதே போல சீனால மஞ்சள் நதி நாகரிகம் குவாங்கோ ரிவர் பக்கமா தோன்றுச்சு. சோ இப்படி எல்லாமே நாகரிகங்கள் அனைத்துமே ஆற்றங்கரை ஓரமா தான் தோன்றுச்சு. ஏன் கேட்டா முதன்மையான ரீசன் பெரும்பாலும் நாகரிகங்கள் ஆற்றங்கரை ஓரமா தோன்றுக்கிற காரணங்கள்ல விவசாயம் ஒரு முதன்மையான தொழிலா இருந்துச்சு. சோ அப்ப நீர் இருக்கிறதுனால அவங்க என்ன ஆற்றங்கரை ஓரமா தோன்றினாங்க. அப்போ ஆற்றங்கரைகள் நாகரிகங்களின் தொட்டில் அழைக்கப்படுறதுக்கான காரணம் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். ஆப்ஷன் டி ஆன்சர் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின் கூற்றையும் பாருங்க. சோ கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக சொல்லிட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று, கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனப்படும். காரணம் திட்டமிடப்பட்ட நகரமைப்பு மேம்படுத்தப்பட்ட கழிவுநீர் அமைப்பு இருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்க, கரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகமா கிராம நாகரிகமா அப்படின்னு கேட்டா கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். சரி, கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னு நம்ம பார்த்தா, கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்று ஆய்வுகள் மூலமாக உறுதிப்படுத்தினவர் யாருன்னு கேட்டா 1940 சர் மார்ட்டிமர் வீலர். யாரு? சர் மார்ட்டிமர் வீலர். சார் மார்ட்டிமர் வீலர் என்பவர் தான் கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்று தனது ஆய்வுகள் மூலமாக உறுதிப்படுத்துறார். யாரு? சார் மார்ட்டிமர் வீலர். ஏன் நகர நாகரிகம் சொல்றோம்? அதுல பெரும் குளியல் குளம் இருக்கு, தானிய களஞ்சம் இருக்கு, மாபெரும் கட்டடங்கள் இருக்கு, அதே போல பாதாள சாக்கடை முறை இருக்கு, தெருக்கெல்லாம் ப்ராப்பரா வடிவமைச்சிருக்காங்க. சோ இதே போல ஒரு நகரத்துக்கு என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் தேவையோ அது அதே ஸ்ட்ரக்சர் இங்க இருந்ததுனால இதை ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். அதை சொல்றது யாரு? சார் மார்ட்டிமர் வீலர் சொல்றாரு நகர நாகரிகம் சொல்லி. அப்போ நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம், அது கரெக்ட் தான். காரணம் திட்டமிடப்பட்ட நகரமைப்பு இருந்துச்சு, நகரங்கள் திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்துச்சு. கரப்பாவா இருக்கட்டும், மோயந்தரா இருக்கட்டும், சாங்குதரா இருக்கட்டும், லோத்தலா இருக்கட்டும், பண்பாளியா இருக்கட்டும், எல்லா நகரங்களும் ப்ராப்பரா வடிவமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கழிவுநீர் அமைப்பு, இது ரொம்ப முக்கியம். அது உலகத்திலேயே இந்த காலகட்டங்கள்ல பாதாள சாக்கடை முறை இருந்தது இந்த சிந்துத்தமை நாகரிகத்துல மட்டும்தான். இதுக்கு முன்னால உள்ள மெசபடோமிய நாகரிகத்தையும் சரி, அதே போல எகிப்து நாகரிகத்தையும் சரி, அதே போல சீன நாகரிகத்தையும் சரி, இந்த பாதாள சாக்கடை முறை என்பது கிடையாது. அப்ப பாதாள சாக்கடை முறை எங்க மட்டும்தான் இருந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சிந்துத்தமை நாகரிகத்துல மட்டும்தான் இருந்திருக்கு. அப்ப ஆன்சர் பாருங்க, ஆன்சர் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அதுவும் கரெக்ட். திட்டமிடப்பட்டு நகர அமைப்புகள் மேம்பட்டப்பட்ட கல்வி அமைப்பு இருந்துச்சு, அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப இக்கட ஆன்சர் வந்து பாருங்க, சோ கூற்று காரணம் இரண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஆன்சர் வந்து சோ ஆப்ஷன் ஏ தான் இருக்கிற ஆன்சர். சோ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் டூ. சோ கொஸ்டின் நம்பர் டூ என்ன அப்படின்னா கூற்று. சோ கூற்று என்ன அப்படின்னா, ஹரப்பா ஒரு வெண்கல காலத்தை சார்ந்தது, ஹரப்பா மக்களுக்கு இருபின் பயன் தெரியாது. சரிங்களா? சோ வந்து நம்ம எங்கே தெரியும், ஹரப்பா நாகரிகம் இந்தியால மிக பழமையான நாகரிகம் நம்ம சொல்றோம், ஹரப்பா நாகரிகம் நம்ம சொல்றோம். சோ வந்து இன்னொரு பேர் வந்து சிறுத்தமொழி நாகரிகம்னாலும் சிந்து சமொழி நாகரிகனாலும் ஹரப்பா நாகரிகனாலும் ரெண்டுமே நமக்கு என்னதான், ஒண்ணுதான். ஏன்னா சிந்து சமொழி நாகரிகத்துல முதல்ல கண்டிக்கப்பட்ட பகுதி ஹரப்பா என்பதனால சிந்து சமொழி நாகரிகத்துக்கு இன்னொரு பெயர் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இது என்ன காலத்தை சார்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா, இது என்ன காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வெண்கல காலத்தை சார்ந்தது. என்ன காலம்? வெண்கல காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப வெண்கல காலத்தை சார்ந்ததுதான் ஹரப்பா நாகரிகம். அடுத்து நெக்ஸ்ட் டேட்டா என்ன கொடுக்குறாங்க, காரணத்துல ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இரும்பின் பயன்பாடு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இங்கே படிச்சிருக்கோம், முத முதல்ல மக்கள் அறிந்த உலோகம் எப்படின்னு கேட்டா செம்மின் பயன்பாடு தான். சோ அப்ப இரும்பின் பயன்பாடு சித்தஞான மக்களுக்கு தெரியாது. சோ அப்ப வந்து காரணமும் மேதான், ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது, அதுவும் கரெக்ட் தான். அப்ப வந்து பாருங்க கூற்று. சோ பாருங்க, சோ கூற்று கூற்று காரணம் பாருங்க, வெண்கல காலத்தை சார்ந்த இரும்பின் பயன்பாடும் தெரியாது. அப்ப கூற்றும் சரி காரணமும் சரி பாருங்க, கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். சரிங்களா? அப்ப ரெண்டுமே நமக்கு சரிதான். ஆன்சர் ஏ ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டினுக்கு. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் த்ரீ. சோ கொஸ்டின் நம்பர் த்ரீ என்னன்னா பாருங்க, கூற்று என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது பாருங்க. சோ அதே போல பாருங்க,
கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டங்களை கணித்த பின் கப்பல் கட்டுதளத்தை கட்டியிருந்தாங்க. சரியா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது ஹரப்பா நாகரிக மக்கள் வந்து பொறியியல் திறன் அப்படிங்கிறது அவருடைய பொறியியல் திறன்கிறது குறிப்பிடத்தக்கதா இருந்துச்சு. கடல் அலைகள் ஓதங்கள் நீரோட்டங்களை கணிச்சதுக்கு அப்புறம் தான் கப்பல் கட்டுதளங்களை கட்டியிருந்தாங்க. சோ இவருடைய கப்பல் கட்டும் தளம் என்பது சிந்த விநாயக கலக்கடத்துல இருந்துச்சு. சிந்த விநாயகத்துல கப்பல் கட்டும் தளம் சரிங்களா, சிந்த விநாயகத்துல கப்பல் கட்டும் தளம் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, சோ லோத்தல்ல இருந்துச்சுங்க. எங்க இருந்துச்சு? லோத்தல்ல சிந்த விநாயகத்துல கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சு. சோ அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கப்பல் கட்டு தளத்தை ப்ராப்பரா வடிவமைச்சிருந்தாங்க. சோ எப்படி வடிவமைச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு எதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, பொறியியல் திறன். சரியா? அந்த பொறியியல் திறனை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கப்பல் கட்டுதல் தான் வச்சிருந்தாங்க. அப்ப வந்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ தான் இருக்கு ஆன்சருங்க. கூற்றும் காரணம் ரெண்டுமே தான் நமக்கு சரிதான் இருக்கு ஆன்சர் சரிங்களா. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 என்ன அப்படின்னா, கீழே கூறப்பட்டுள்ளவற்றை பாருங்க. சோ கீழே கூறப்பட்டுள்ளவற்றை மொகந்தரோ பற்றிய கூற்றுகள்ல எவை சரியானவை அப்படின்னு கேட்டுருக்காங்க. மொகந்தரோல பாருங்க, மொகந்தரோல முகந்தரோலை பற்றிய கூற்றுகள்ல எவை சரியானவை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ, தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. ஆப்ஷன் பி, வீடுகள் கட்ட செங்கற்கள் கட்டப்பட்டுச்சு. ஆப்ஷன் சி, கருவிகள் வந்து இரும்பினால் செய்யப்பட்டது. ஆப்ஷன் டி, பெருங்குளம் நீர்க்கசியான இருப்பதற்காக பல அடுக்கள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டுச்சு. சோ இதுல வந்து இதுக்கு என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஆன்சரை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஆன்சர், வீடுகள் கட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. ஏன்னா சிந்த விநாயகத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா வீடுகள் எல்லாம் ப்ராப்பரா அமைக்கப்பட்டிருச்சு. ஏன்னா இந்தியாவில இது வந்து சிந்த விநாயகத்துல ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு நகரத்துக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் வந்து நாகரிகத்துல இருந்ததுனால, ஏன்னா நம்ம பெரும் குயில்குளம் தானிய களஞ்சியம் இது எல்லாமே ஸ்ட்ரக்சரா வடிவமைச்சதுனால இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்போ அங்க வீடுகள் வந்து செங்கற்களா நம்ம என்ன பண்ணிருக்கோம், கட்டிருக்கிறோம். சோ இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு, ஆப்ஷன் பி ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து பார்க்கலாம் பாருங்க. சோ வந்து பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது என்ன கீழ்காணும் கூற்றுகளை ஆராயுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. அதுக்கடுத்து தானிய களஞ்சம் கரப்பாண்டாங்க முக்கியமான பகுதியாக விளங்கியது. சரியா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க பாக்கலாம். ஏன்னா சிந்த விநாயகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் கண்டிக்கப்பட்ட மிக பழமையான நாகரிகம் இந்தோ சொல்லி சிவிலைசேஷன், சிந்து சமொழி நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். இந்த சிந்தமி நாகரிகத்துல நகரங்கள், சோ நகரங்கள் எடுத்துட்டோம்னா ஹரப்பா இருக்கு, ஹரப்பா இருக்கு, மொஹாஞ்சு தரோ இருக்கு, சாங்கு தரோ இருக்கு, லோத்தல் இருக்கு. சோ இந்த பகுதியில் எல்லாமே நகரங்கள். அது மட்டும் இல்லாம தெருக்கள், தெருக்கள்லாம் ப்ராப்பரா வடிவமைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தெருக்களுடைய அகலம், இரண்டு தெருக்களுக்கான இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக 9 அடி, அதிகபட்சமாக 21 அடி இருந்துச்சு. அதுக்கான கேப் அகலங்கள் இருந்துச்சு. தெருக்கள்லாம் ஒன்றே ஒன்று ப்ராப்பரா வந்து வெட்டி கொள்ற மாதிரி தெருக்கள்லாம் வடிவமைக்கப்பட்டிருச்சு. சோ அப்ப தெருக்கள் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் சொல்லிருக்காங்க அப்படின்னா வடிகால் அமைப்பு, ஒரு வடிகால் அமைப்பு அவங்க கணக்கெடுத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நன்கு அமைக்கப்பட்ட ஒரு வடிகால் அமைப்பு அவங்க ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு. ஏன்னா கழிவுநீர் வெளியிடுறதுக்கு ஒரு வடிகால் அமைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, இது எதாவது அதே போல தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் நமக்கு தெரியும், ஏன்னா கரப்பாவுடைய முக்கிய முதன்மையான தொழில்கள்ல தொழில் வந்து வேளாண்மை தான். அப்போ அவங்களுக்கு தேவைக்கு போக மீதி உள்ள உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட தானிய களஞ்சியம் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அங்க இருந்துச்சு. தானிய களஞ்சியம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட கரப்பால ஒரு 6 தானிய களஞ்சியங்கள் கரப்பால இருந்துச்சு. சோ இது அது மட்டும் இல்லாம ஒரு முதிர்ச்சடைந்த கரப்பா கலாச்சார்ந்த ஒரு தானிய களஞ்சியம் ஹரியானால உள்ள ராக்கி கார்கி அப்படின்னு ஒரு பிளேஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த தானிய களஞ்சியங்கள்ல தேவைக்கு அதிகமான உணவுப் பொருட்கள் பண்றாங்க, சேமித்து வச்சிருக்காங்க. அப்ப தானிய களஞ்சியம் அப்படிங்கிறதும் இந்த பகுதியில இருந்துதான் சொல்லப்படுது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கு சோ இந்த சொல்ல மேற்கொண்ட 3 டேட்டாவுமே கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சரியா? சோ அனைத்தும் சரி இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருந்தாதை வட்டமிடுக. சரியா? கொடுக்காம பாருங்க. சோ பொருந்தாதை வட்டமிடுக எது வந்து இதுல பொருந்தாது அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்தனையாத மக்களுக்கு பார்த்தோம்னா காளைகளை பத்தி அவங்களுக்கு தெரியும், ஆடுகளை பத்தி அவங்களுக்கு தெரியும், எருதுகளுடைய பயன்களை பத்தி அவங்களுக்கு தெரியும், பன்றிகள் அவங்களை பத்தி தெரியும். சோ அப்போ சிந்து சமய நாகரிக மக்களுக்கு தெரியாத பாருங்க, சிந்தமி நாகரிக மக்களுக்கு தெரியாத ஒரு விலங்கு என்னன்னு கேட்டா குதிரையின் பயன்பாடு தெரியாது. என்ன பயன்பாடு தெரியாது? குதிரையின் பயன்பாடு அந்த நாகரிக மக்களுக்கு தெரியாது. அப்ப ஆன்சர் வந்து குதிரைகள் ஆன்சர்.
பொருந்தாத வெட்ட முடியாது. ஆன்சர் வந்து இது குதிரைகள் இருக்கு ஆன்சருங்க. சரி ரைட், அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாருங்க, தவறான இணையை தேர்ந்தது. என்ன ஆன்சர் வந்து தவறான இணையை தேர்ந்தது. சோ பாருங்க ஏஎஸ்ஐ இல்லைங்களா. சோ ஏஎஸ்ஐ வந்து சார் ஜான் மார்ஷல், இந்திய அகழ்வாராய்ச்சி துறை, இந்திய தொல்லியல் துறை சார் ஜான் மார்ஷல் உதவியோட தான் உருவாக்கப்பட்டுச்சு, அது கரெக்ட். சோ கோட்டைகள் தானே கிளத்தில் இருந்துச்சு, அதுவும் கரெக்ட். அடுத்து லோத்தல் வந்து கப்பல் கட்டுந்தளம் சுந்தர நேரத்துல, அதுவும் கரெக்ட். சோ இதுல தவறானது என்ன அப்படின்னா, இதுதான் ஆன்சர். தவறானது இணையே வந்து டி தான் ஆன்சர். ஹரப்பா நாகரிகம் காவிரி யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் காவிரி யார் இல்ல, ஹரப்பா நாகரிகம் சிந்து நதி சரிங்களா. சிந்து நதி, அதாவது சிந்து தமிழ் நாகரிகம் சொல்றோம். ஏன்னா சிந்து நதி பாயக்கூடிய பகுதிகளில் சமவெளி என்பது ஒரு சமமான நிலப்பரப்புல, நாகரிகம் என்பது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வசிச்சதுனால அதோட பேரு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதனால இது என்ன ஆன்சர் என்ன அப்படின்னா, ஹரப்பா நாகரிகம் சிந்து ஆற்றங்கரை ஓரமா இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். சரி அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கோரிட்ட இடங்களை நிரப்புக. நாகரிகம் உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னு கேள்வி கேட்டா, சோ ஆன்சர் அதுக்கு வந்து மெசபடோமிய நாகரிகம். என்ன ஆன்சர், மெசபடோமிய நாகரிகம்னா உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம். ஏன்னா சிந்துச்சமய நாகரிகத்தை விட பழமையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். சோ மெசபடோமிய நாகரிகம் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து ரெண்டாவது சிந்து சமவெளி நாகரிகம், உலகத்துல இரண்டாவது இங்க பழமையான நாகரிகம். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, எகிப்துல நைல் நதி நாகரிகம், அதுக்கடுத்து சீனால மஞ்சள் நதி நாகரிகம் வரும் சரிங்களா. அப்ப உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் சரியா. சரி பாருங்க அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து இந்தியாவில் ரெண்டாவது க்வெஸ்சன், இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டாஸ் என்ற அளவியார் உதவியுடன் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி எடுக்க ஆன்சர் வந்து அலெக்சாண்டர் கன்னிகம். பாருங்க அலெக்சாண்டர் கன்னிகம் அப்படிங்கிற நில அளவியார் உதவியோட தான் என்ன உருவாக்கப்பட்டுச்சு, இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டுச்சு 1861 ஆம் ஆண்டு. 1861 ஆம் ஆண்டு இந்தியாவில் இந்திய தொல்லியல் துறை வந்து 1861 அலெக்சாண்டர் கன்னிகம் என்ற நில அளவியார் உதவியோட எங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா டெல்லியில சரிங்களா, எங்க புது டெல்லியில உருவாக்கப்பட்டது சரியா. தலைமையில இருக்கு புதுல உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இது ஆன்சர் இந்தியாவின் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டா அலெக்சாண்டர் கன்னிகம். சோ எந்த ஆண்டு அப்படின்னு கேள்வி கேட்டா 1961. சோ எங்கன்னு கேட்டா புதுடெல்லியில உருவாக்கப்பட்டுச்சு சரியா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. டாஸ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்படுது அப்படின்னு கேட்டா, சோ தானிய களஞ்சியம். சோ தானியங்களை சேமித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது தானிய களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிந்து தமிழ் நாகரிகத்துல ஒரு மிக முக்கியமான அமைப்புகள் இதுவும் ஒண்ணு. ஏன்னா இவருடைய முதன்மையான தொழில் வந்து எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை அப்படிங்கிறதுனால, தனக்கு தேவைக்கு அதிகமா உள்ள பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் என்பது என் கலக்கணத்தை இருந்துச்சு. ஸோ அதை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் தான் இது தானிய களஞ்சியம் என்பது. ஸோ தானிய களஞ்சியங்கள் நீங்க அதிகமா எங்க இருந்துச்சுன்னு கேட்டா, ஹரப்பாவில 6 தானிய களஞ்சியங்கள் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு ஹரப்பால, எட்டு தானிய களஞ்சியங்கள் இருந்துச்சு, மொத்தம் 6 தானிய களஞ்சியங்கள் ஹரப்பால இருந்தது. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து தானிய களஞ்சியங்கள். நெக்ஸ்ட் அடுத்து மக்கள் பாருங்க. ஸோ மக்கள் குழுவாக சேர்ந்து டாஸ உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் குழுவாக சேர்ந்து டாஸை உருவாக்கினர் அப்படின்னா, மக்கள் குழுவாக சேர்ந்து சமூகம், சோ சமூகத்தை உருவாக்குறாங்க. மக்கள் குழுவா சேர்ந்து உருவாக்குறது சமூகத்தை உருவாக்குறாங்க, சமூகம் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து சரியா தவறா சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சரியா தவறா கொடுத்துருக்காங்க. சரியா தவறா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மெஹர்கார், சோ சரியா தவறா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். மெஹர்கார் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஆகும். சோ மெஹர்கார் புதிய கற்கால மனிதன் வாழ்ந்த ஒரு இடம் தான் மெஹர்கார். இது வந்து சரிங்க, ஆப்ஷன் வந்து சரி. சோ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும், அது மட்டும் இல்லாம நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களையும் பாதுகாப்பிற்கு பொருத்தமானது அப்படின்னு சொல்லி பாருங்க, பொறுப்பானதுன்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வுத்துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. சோ அந்த பொறுப்பு தான் சரிங்களா. சோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து சரி ஆன்சர். ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சரி. சோ அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 3 பாருங்க.
தானிய களஞ்சியங்கள் பாருங்க, தானிய களஞ்சியங்கள் தானியங்களை சேகரித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டச்சு. சோ ஆமாங்க, தானிய களஞ்சியம் சிந்தமின் ஆதித்துல தானிய களஞ்சியங்கள் தேவைக்கு அதிகமான உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதற்கு தானிய களஞ்சியங்கள் பயன்பட்டுச்சு. இதுக்கும் இதுவும் தான் கரெக்டா. அடுத்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சரி, ஆன்சர் சரி. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லங்க, சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப எழுத்து வடிவம் சீனர்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்னா தவறு. ஆன்சர் ஆன்சர் என்ன? தவறு. சரிங்களா, சீனர்கள் உருவாக்கல, தவறு ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி பாருங்க. அப்ப சரியா தவிர நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பொறுத்துக்க நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? பொறுத்துக்க பார்க்க போறோம். கவனிங்க, பட் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ பொறுத்துக்க, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, மொஹஞ்சதாரம். ஸோ மொஹஞ்சதாரம் என்பது ஒரு சிந்தி மொழிச்சொல். மொஹஞ்சதாரம் என்பது என்ன மொழிச்சொல்? ஒரு சிந்தி மொழிச்சொல். சரிங்களா, இந்த மொஹஞ்சதாரம் என்ற சிந்தி மொழிச்சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேள்வி கேட்டா, மொஹஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு சோ இறந்தவரின் மேடு, அல்லது மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற சிந்தி மொழி சொல்லுக்கு இறந்தவரின் மேடு அல்லது இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, மொஹஞ்சதாரோ. ஏன்னா இறந்தவர்களை ஃபுல்லாமே சிந்து சமய நாகரிகத்துல இறந்தவர்களை ஃபுல்லாமே அடக்கம் செய்யக்கூடிய ஒரு இடம் என்ன? மொஹஞ்சதாரோ. சரிங்களா, சோ அப்ப ஆன்சர் வந்து இறந்தவர்களின் மேடு, அது சுடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வெண்கல காலம் பாருங்க. சோ வெண்கல காலம் என்பது என்ன அப்படின்னா, உலோகத்துடைய கலவை வெண்கலம். சோ உலோகத்தின் கலவை ரெண்டு. அடுத்து கோட்டை வந்து, சோ கோட்டை வந்து மேடான பகுதி. ஹரப்பா நகரத்தை ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்று மேல் நகர அமைப்பு, ரெண்டு கீழ் நகர அமைப்பு. சோ ஹரப்பா நாகரிகத்தை மொத்தம் என்ன பண்றோம்? ஹரப்பா நாகரிகத்தை மொத்தம் இரண்டு, ஹரப்பா நகர அமைப்பு ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு. சோ இந்த மேல் நகர அமைப்பு என்பது நகரத்துடைய மேற்கு பகுதி, சற்று உயரமான பகுதி. சிந்தமி நகரத்துல மேல் நகர அமைப்பு என்பது நகரத்துடைய மேற்கு பகுதிங்க, சற்று உயரமான பகுதி. சோ வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, பெரும் குடியல் குளம் இருந்தது, அதே போல தானிய களஞ்சம் இருந்தது, அதே போல மக்கள் வாழக்கூடிய வாழிடங்கள் கீழ் நகர அமைப்புல இருந்துச்சு. ஆனா மேல் நகர அமைப்புல பெரும் குளம், தானிய களஞ்சியம், அதே போல கோட்டைகள், அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான சமய வழிபாட்டு தலங்கள் ஃபுல்லாமே மேல் நகர அமைப்புல இருந்துச்சு. இத வந்து கொஞ்சம் உயரமான பகுதி இந்த நகரத்துல. கீழ் நகர அமைப்பு என்பது நகரத்துடைய கிழக்கு பகுதி, சற்று தாழ்ந்த பகுதி. சோ இதுல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கீழ் நகர அமைப்புல மக்கள் வாழக்கூடிய வாழ்விடங்களும், அது மட்டுமில்லாம வேளாண்மைக்கு ஏற்ற நிலங்களும் கீழ் நகர அமைப்புல இருந்துச்சு. சோ அப்ப இதுல வந்து பாருங்க, கோட்டைகள் மேடான பகுதி. அப்ப ஆன்சர் வந்து கோட்டைகளுக்கு ஆன்சர் மேடான பகுதிங்க. அடுத்து நெக்ஸ்ட், கார்னீலியன் மணி அப்படிங்கிறது ஒரு சிவப்பு மணிக்கல்லுங்க. கார்னீலியன் மணி என்பது ஒரு சிவப்பு மணிக்கல்லு. சரி அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. அப்ப பொறுத்துக்க நம்ம பார்த்துட்டோம். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது கட்டக வினாக்கள் நம்ம சொல்றோம். பார்க்க போறோம் என்ன பத்தி, எதை பத்தி பார்க்க போறோம்? கட்டக வினாக்களை பத்தி சொல்றோம் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, சரி பாருங்க. சோ சார்லஸ் மேசன் எதை பார்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார்லஸ் மேசன் எதை பார்க்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார்லஸ் மேசன் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, இவர் தான் ஹரப்பா நகரம் தொடர்புடைய பகுதிக்கு முதன் முதலாக வருகை புரிந்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன். சோ இவர் எதை பார்க்கறாருன்னா, செங்கல் திட்டை பார்க்கிறாரு. என்ன பார்க்கறாரு? செங்கல் திட்டு. சரிங்களா, செங்கல் திட்டை பார்த்தார். செங்கல் திட்டு. சரிங்களா, அடுத்து சரி நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து சார் நெக்ஸ்ட் அடுத்து அடுத்த க்வெஸ்சன், வேறு என்ன பொருட்கள் எல்லாம் கிடைத்துள்ளன சிந்து நாகரிகத்துல? வேற என்ன பொருட்கள் எல்லாம் கிடைச்சி பார்த்தோம் அப்படின்னா, சோ சுழல் அச்சுக்கள் கிடைச்சிருக்கு. சுழல் அச்சுக்கள், சுழல் அச்சுக்கள் கிடைச்சிருக்கு. அதே போல அளவுகோல், என்னங்க அளவுகோல்கள், சுழல் அச்சுக்கள் கிடைச்சிருக்கு. அது தேவையான கிடைச்சிருக்கு, அளவுகோல்கள் கிடைச்சிருக்கு. சரியா, தந்தத்தை வச்சு செய்யப்பட்ட அளவுகோல்கள் கிடைச்சிருக்கு. சரியா, சோ அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. உலகில் பழமையான நாகரிகம் எது? சோ என்ன படிச்சோம், உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் இதான் உலகத்துல மிக பழமையான நாகரிகம் நம்ம சொல்றோம். அடுத்து பாருங்க நெக்ஸ்ட், சிந்துசமினாரிய மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் தற்போது நம்ம எதையெல்லாம் பயன்படுத்துகிறோம்? சரி, ஏதாவது வந்து ஒரு மூணு எதாவது பயன்படுத்துறோம். செங்கல் அவங்க பயன்படுத்துறாங்க, நம்ம பயன்படுத்துறோம். செங்கற்கள். அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, பானைகள் அவங்க பயன்படுத்துறாங்க, நம்ம பயன்படுத்துறோம் பானைகள். அடுத்து சக்கரம் பயன்படுத்துறோம். எது? சக்கரம். அவங்க பாருங்க,
அப்ப சிந்து சிந்து வெளி மக்கள் பாருங்க, சிந்து வெளி மக்கள் பயன்படுத்திய பொருட்கள்ல தற்போது நம்ம எதையெல்லாம் பயன்படுத்துறோம் கேட்டா, ஒண்ணு செங்கல் நம்ம பயன்படுத்துறோம், அவங்க பயன்படுத்தினது. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம பானைகள், சோ அவங்க பயன்படுத்தின மண் பாண்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா, சிந்துவை நாடு மக்கள் வந்து சுடுமண் பாண்டம் செய்யறதுல சிறந்துள்ளனாங்க. குறிப்பா வந்து சிந்துவை நாடு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டெரக்கோட்டா அப்படிங்கிற சுடுமண் பாண்டம் செய்வதில் அவங்க சிறந்துள்ளனாங்க. சோ அப்ப பானைகள் செய்யறது. அதுக்கடுத்து சக்கரம் அவங்க பயன்படுத்துறாங்க, எதுக்கெல்லாம், மண் பாண்டங்கள் செய்வதற்கும், மண் பாண்டங்கள் செய்வதற்கு சக்கரத்தை பயன்படுத்துறாங்க. சோ அப்ப வந்து சக்கரம், சோ அப்ப ஆன்சர் செங்கற்கள் பானைகள் சக்கரங்கள் சரியா, இது மூணுமே பயன்படுத்துறோம் சரியா. சோ அடுத்த சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது பாத்தீங்கன்னா, தெரியாத கூறுகள், சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத மூன்றே கூறுக. ஒண்ணு ஏ தெரியாது, சோ இரும்பின் பயன்பாடு தெரியாது, இரும்பின் பயன்பாடு தெரியாது. அடுத்து குதிரையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அரண்மனைகளை பத்தி அவங்களுக்கு தெரியாது. இதை பத்தி தெரியாது அரண்மனைகள். அப்போ சிந்துவெளி மக்களுக்கு தெரியாத மூன்றை குறிப்பிடுக. அப்ப தெரியாது, எதான் தெரியாது, இரும்பு பத்தி தெரியாது, குதிரையை பத்தி தெரியாது, இரும்பு குதிரை அரண்மனைகள். சோ அப்ப இரும்பை பத்தி, குதிரையை பத்தி, அரண்மனையை பத்தி தெரியாது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, முதல் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். ஏன் வந்து முதன் முதலா பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய் எதுக்காக பயன்படுத்துறோம் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். எதுக்காக பயன்படுத்துறோம், ஒன்று வேட்டையாடுவதற்கு, இரண்டாவது பாதுகாப்பிற்காக. சோ வேட்டையாடுதல் மற்றும் பாதுகாப்பிற்காக நாய் அனுச்சுதான் பழக்கப்படுத்தணும் சரியா. சரி பாருங்க அடுத்து, சோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து எந்த நிறுவனம் புதை பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது, எதுங்க, அகழ்வாராய்ச்சி எது பொறுப்பானது, அகழ்வாய்வுத்துறை, நம்மளது அகழ்வாராய்ச்சி அகழாய்வுத்துறை நம்ம சொல்ல பயிர் தான், அகல் ஆய்வு துறை. அப்போ எந்தெந்த நிறுவனம் புதை பொருள் ஆராய்ச்சிக்கு பொறுப்பானது, அகல் ஆராய்ச்சி துறை தந்து பொறுப்பானது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அகழாய்வுத்துறை. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, முதல் முதலில் பருத்தி செடியை வளர்த்தவர்கள் யார், சிந்துவெளி மக்கள். யாரு வளர்த்தாங்க, சிந்துவெளி மக்கள் தான் வளர்த்துக்காங்க. ஏன்னா முதன் முதல்ல இந்தியால முதன் முதல்ல சிந்துவெளி நாகரிக மக்கள் முதன் முதல்ல பயிரிட்ட பயிர் எது அப்படின்னு கேள்வி கேட்டா, சிந்து சமய நாகரிக மக்கள் முதல் முதல்ல பயிரிட்ட பயிர் பருத்தி சரிங்களா, வந்து பருத்தி சிந்துவெளி நாகரிக மக்கள். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து அடுத்த க்வெஸ்சன் நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அடுத்து நெக்ஸ்ட், எந்த உலகம் சிந்து சமய, எந்த சிந்து சமய மக்களுக்கு தெரியாது பாருங்க. சோ அப்ப எந்த தெரியாது அப்படின்னு பார்த்தோம்னா, எதெல்லாம் தெரியாதுன்னா, ஒண்ணு உலகம் தெரியாத உலகம், இரும்பு தெரியாது அவங்களுக்கு, என்ன தெரியாது, இரும்பு, இரும்பு தெரியாது. அடுத்து தமிழ்நாட்டில் ஏதேனும் ஆற்றங்கரை நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா, இருக்கு, தாமிரபரணி சரியா. தாமிரபரணி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து சோ சிந்துவெளி நாகரிக மக்கள் இரண்டு இடங்கள் எதெல்லாம் இந்தியாக்கள் எல்லைக்குள்ள இருக்குது. சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இரண்டு இடங்கள் அப்படின்னா, ஒண்ணு காலிபங்கன் இருக்குங்க, ஒண்ணு காலிபங்கன். சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா லோத்தல். சோ லோத்தல்ல வந்து சிந்துவெளி நாகரிக காலகட்டத்தில் லோத்தல்ல கப்பல் கட்டுதலாம் இருந்துச்சு. சோ அந்த லோத்தல்ல துறைமுகம் தான் உலகத்திலேயே சிந்துவெளி நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட லோத்தல் துறைமுகம். லோத்தல் துறைமுகத்தை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, எஸ்ஆர் ராவ் அப்படின்னு ஒருத்தர் தான் லோத்தல துறைமுகத்தை கண்டுபிடிச்சாரு. எஸ்ஆர் ராவ் சிந்துவெளி நாகரிகத்துல அமைந்துள்ள இந்த லோத்தல் துறைமுகம் தான் உலகத்திலேயே முதல் முதலாக மனிதர்களால உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம். அப்ப உலகத்துல மனிதர்களால உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் லோத்தல் துறைமுகம். சோ அந்த லோத்தல் பகுதியும் காலிபங்கன் இந்த ரெண்டு பிளேஸுமே இன்னைக்கும் இந்தியாக்குள்ள, இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சதுக்கு அப்புறம் கூட இந்தியாக்குள்ள உள்ள பகுதிகள். சோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து சிந்துவெளி நாகரிகம் குழந்தைகளுக்கான நகரங்கள் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம், இத வந்து குழந்தைகளுக்கான நகரங்கள் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிந்துவெளி நாகரிகம் இது வந்து குழந்தைகளுக்கான பொருள்னா, அதிகமான விளையாட்டு பொருட்கள் சரியா, சிந்துவெளி நாகரிகத்துல அதிகமான விளையாட்டு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ அதிகமான விளையாட்டு பொருட்கள் மோகந்தோடதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விளையாட்டு பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, களிமண்ணால செய்யப்பட்ட விளையாட்டு பொருட்கள், அதிகமா விளையாட்டு பொருட்கள் களிமண்ணா செஞ்சிருக்காங்க. சோ அதனாலதான் சிந்துவெளி நாகரிகங்கள்ல குழந்தைகளுக்கான நாகரிகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சரிங்களா. சரி ஓகே. சோ அப்போ
இந்த வீடியோல நம்ம எதை பத்தி நம்ம பார்த்தோம், சிந்துசமய நாகரிகத்துடைய சிந்துசமய நாகரிகம் அந்த பாடத்துடைய புத்தக வினாக்கள் நம்ம பார்த்தோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இதே போல சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் மற்றும் செகண்ட் லெசன் வீடியோ செப்பரேட்டா போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க நீங்க அதையும் பாருங்க. ஸோ இதே போன்ற அடுத்த லெசன் வீடியோ நெக்ஸ்ட் நமக்கு ரிலீஸ் ஆகும், ஸோ அதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம ஹைடெக் அகாடமி யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணலாம், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.